ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் அவங்க விஜயன் பேசுகிறேன். இன்றைக்கி வீக்கெண்டு. இந்த வீக்கெண்டில் நம்ம ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணும் இல்லையா? டெய்லி நம்ம வந்து இதே போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிஃப்டி லெவல், பேங்க் நிஃப்டி லெவல் இதே போட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக போர் அடிக்கும். அதனால் இன்றைக்கி வந்து எப்பவுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீக்கெண்டில் வந்து நம்ம வந்து இந்த எக்ஸல் ரிலேட்டடான விஷயங்கள், ஆட்டோமேஷன் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதைத்தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே இந்த கூகுள் ஷீட்டில் ஹவு டு கிரியேட் ஆப்ஷன் செயின் இன் கூகுள் ஷீட் அப்படின்னு தமிழ் 2021 அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து பார்ட் 1 போட்டிருப்போம், அதுக்கப்புறம் பார்ட் 2 போட்டிருப்போம். இது வந்து இப்போ போட போகிறது வந்து பார்ட் 3 வீடியோ. ஸோ இதில் வந்து நான் டைட்டில் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுறேன், பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற ஆப்ஷனே காணாம். ஓகே, ஸோ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் சைக்கிள் கேப்பில். ஓகேங்களா, சரி வாங்க இப்போ நம்ம வந்து இதை எப்படி கிரியேட் பண்ணலாம், மூணாவது வீடியோ மூணாவது பார்ட்டு இந்த வாரம் நம்ம போட போகிறோம். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை பற்றி இன்றைக்கி வீடியோவில் போய் பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட்டாக கிரியேட் பண்ணியிருந்த டேட்டா இல்லையா, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எரர் அடிச்சு நிற்கிது. ஏன் அப்படின்றது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி தெரியல அப்படின்னா என்னன்றதை சொல்கிறேன். அதாவது நம்மளோட டேட்டா ஷீட் இருக்குது பார்த்திங்களா, பேங்க் நிஃப்டி டேட்டா, நிஃப்டி லைவ் டேட்டா இருக்குது, நிஃப்டி டேட்டா இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த டேட்டாவில் நம்ம வந்து யூஆர்எல் கொடுத்துருப்போம் இல்லையா, மணி கண்ட்ரோல்லேருந்து யூஆர்எல் கொடுப்போம். எக்ஸ்பைரி டே முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது இன்னும் பழைய எக்ஸ்பைரி டேலே காமிச்சிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி வந்துருச்சு, அது 2 செப்டம்பர். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல போயிட்டு டேட்டை மாற்றணும், ரைட்? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு டேட்டை மாற்றுறேன். நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி போட்டு இந்த இடத்துல டேட்டை மாற்றி என்ட்ரு அடிக்கிறேன். ஒருவேளை ஸ்மாலாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஒரு 150% வச்சுக்கலாம். ஸோ மேலே டைட்டில்லே மாற்றிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மேலே மாற்றணுன்றது அவசியம் இல்லை, கீழே இருக்கிற செல்லில் மட்டும் மாற்றினா போதும். ஸோ இங்கேயும் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டாவை கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்துருச்சு. இப்போ நிஃப்டி ஷீட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வியூ எல்லாமே பக்காவாக இருக்கும், ரைட்? ஸோ இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம வந்து வார வாரம் இதை உட்காந்து மாற்றிக்கிட்டு இருக்கணும். ஒரு ஒரு வாட்டியும் இந்த யூஆர்எல்ல போயிட்டு இதை மாற்றுறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு கொடுத்துடலாம். எக்ஸ்பைரி டேட் அப்படின்றத நம்ம இங்கே டேட் ஃபார்மில் சூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துடலாம், ரைட்? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் போடணும். என்னென்னா இந்த இடத்துல இயர் ஃபஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் மந்த் இருக்குது, அதுக்கப்புறம் டேட் இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 2021-09-02 இல்லைங்களா. ஸோ இதுதான் டேட் ஃபார்மெட். ஓகே, ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம வந்து இதை போடணும். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ எக்ஸ்பைரி டேட் போட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வேலையே இருக்குது நமக்கு, ரைட்? ஸோ இந்த இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்கன்னா இந்த கோடு இருக்குது பார்த்திங்கன்னா, ஸோ இந்த கோடை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் டபுள் கோட் போட்டுக்குங்க, போட்டுட்டு அதுக்கப்புறம் அண்டு சிம்பிள் போட்டுக்குங்க, அண்டு சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்னு போடுங்க, TEXT டெக்ஸ்ட்னு போட்டு மறுபடியும் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து இந்த செல் ரெஃபரன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, B2 இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ B2 அப்படின்னு கொடுத்து கமா கொடுத்து என்ன ஃபார்மெட் அப்படின்னா, டபுள் கோட் ஓப்பன் பண்ணி மறுபடியும் இயர் ஃபார்மெட் -, மந்த் ஃபார்மெட் -, டேட் ஃபார்மெட், டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு இந்த கால் ஆப்ஷன் கால் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, ஸோ இது எதுவுமே தேவையில்லை. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், அப் டு இது வரைக்கும் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம், ரைட்? ஸோ இப்போ Table 6 அப்படின்றது அப்படியே இருக்கட்டும், போட்டு என்ட்ரு அடிச்சிருங்க, அவ்வளோதான், டடான் வந்துடுச்சிங்களா. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்பைரிக்கு எனக்கு வேணும் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணி அடுத்த எக்ஸ்பைரி 9ஆம் தேதி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த எக்ஸ்பீரியோட டேட்டாவும் உங்களுக்கு வந்துடும். ஓகே, எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குங்களா, ரைட்? கண்டிப்பாக இது ஒரு ஒரு நல்ல விஷயம்தான், ஈஸியாக நீங்கள் வந்து கூகுள் ஷீட்டில் வந்து டேட்டாவை புல் பண்ணி எடுக்கிறது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதே ஃபார்முலாவை நான் வந்து அப்படியே பேங்க் நிஃப்டிக்கும் போடுறேன். ஸோ நான் இந்த டேட் அப்படியே காப்பி பண்ணி பேங்க் நிஃப்டிலையும் போட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த ஃபார்முலாவில் நம்ம அதே ஃபார்முலாவை மறுபடியும் இந்த டேட்லேருந்து டைப், எங்கேருந்து டைப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுங்க, ஃபுல்லாக அப் டு ட்ரூ வரைக்கும் தூக்கிடலாம். ஸோ ஓப்பன் டபுள் கோட் அண்ட் TEXT அப்படின்றத ஓப்பன் பண்ணி போட்டுங்க, அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுங்க, அதுக்கப்புறம் B2 அப்படின்ற வேல்யூவை கொடுத்து, B2ன்றது என்னது, டேட், ஓகேங்களா. ஸோ அதை கொடுத்து இந்த இடத்துல கமா போட்டுக்குங்க, என்னென்ன ஃபார்மேட், இயர் -மந்த் -டேட் அப்படின்ற ஃபார்மேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க டபுள் கோட்டை. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட், சம்திங் ராங், ஓகே, இங்கே டபுள் கோட் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ கரெக்டாக வந்துருச்சு, போட்டு என்ட்ரு அடிச்சிடுறோம். பேங்க் நிஃப்டி டேட்டாவும் உங்களுக்கு வந்துருச்சு. இங்கே போய் நான் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி கூட பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். எந்த எக்ஸ்பைரி வேணுனாலும் போய் செக் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து டேட்டாவை புல் பண்ணிக்கலாம். இப்போ நான் செகண்ட்லேயே வச்சிடுறேன். இப்போ நம்ம இங்கே டேட்டை மட்டும் எக்ஸ்பைரி டேட் மட்டும் மாற்றினா போதும், இங்கே எல்லா டேட்டாவும் பக்காவாக வந்துடும் உங்களுக்கு, ரைட்? ஸோ இப்போ தான் நம்ம வந்து
விளையாட போகிறோம். இனிமேல் தான் இந்த ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூடு பிடிக்க போகுது. இனிமேல் தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இந்த ஷீட்டில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25% கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னு வச்சுங்களேன். ஸோ இனிமேல் வந்து நிறையா நம்ம பண்ணணும். ஸோ அது என்னென்ன அப்படின்றதெல்லாம் போக போக அப்கமிங் வீடியோஸில் இது எந்த அளவுக்கு எனக்கு வியூஸ் போகுதோ அந்த அளவுக்கு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால தான் நானும் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல இந்த வீடியோக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம வந்து போடலாம், இன்னும் நம்ம வந்து இந்த ஷீட்டை வந்து ஆட்டோமேட் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பிரி டேட் செலக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து வெப்சைட்டில் போய் நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா, ஓஇ பல்ஸ் அந்த மாதிரி சென்சிபிள்லாம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ தான் நான் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி போடுறத விட முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் 3 போட்டுடலாம் அப்படின்னு கூட எனக்கு ஒரு ஐடியா வரும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா? எதுவுமே ஒரு பாராட்டு கிடைச்சா தானே நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போவோம். இப்போ எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு நார்மலாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அது நமக்கு வந்து ஒரு உத்வேகம் கொடுக்காது, ரைட்? ஸோ அதனால் எப்பவுமே என்கரேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் எல்லாரையுமே, ரைட்? ஸோ அதே மாதிரி நீங்கள் இதை பார்த்து இந்த வீடியோ நான் முழுக்க முழுக்க எதுக்கு ரெடி பண்ணுறேன், நிறைய பேர் இந்த எக்ஸல் ஷீட்டை ஷேர் பண்ணுங்கன்றீங்க. உண்மையிலே ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவ்வளோ கிளியராக யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. நீங்கள் உட்காந்து இதை ஒரு வாட்டி உட்காந்து போடணும் அப்படின்றதான் என்னோட மோட்டிவ். நீங்கள் வந்து கூகுள் ஷீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் ஆட்டோமேட் பண்ணலாம், இப்படி போட்டு பார்க்கலாமே ஃபார்முலாவை, அப்படி போட்டு பார்க்கலாம்னு உங்களுக்கு ஒரு ஐடியா ட்ரிகர் ஆகும். ஸோ நம்ம வந்து நீங்கள் வந்து இன்னொருத்தர் செய்கிறாரு அதை கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு பண்ணுறது வந்து ஐ மீன் மேபி உங்களுக்கு டைம் இருக்காது, வேலைக்கு போகிறவங்களா இருப்பீங்க, சிஸ்டம் நடை உட்கார முடியாது, அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட சிஸ்டம் சில பேர்கிட்ட இருக்காது, அப்படி இல்லாட்டி சில பேருக்கு எப்படி அப்படின்னு ஒரு எக்ஸலே அப்படின்றது என்னன்றது தெரியாமல் இருக்கலாம், ரைட்? நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, எதுவுமே நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். எல்லாருமே நானும் ஆரம்பிக்கும் போது ஜீரோவில் இருந்து தான் ஆரம்பிப்பேன். ஓகேங்களா? ஸோ புதுசு புதுசாக நம்ம பார்க்கணும், கற்றுக்கணும், என்னென்ன கோரிஸ்லாம் இருக்குது, கூகுள் ஃபங்க்ஷன்லாம் என்னென்ன இருக்குது, என்னென்ன கோரிஸ் இருக்குது, என்னென்ன ஏபிஐ இருக்குது அப்படின்றத நம்ம சர்ச் பண்ண தான் நமக்கு நிறைய டேட்டா கிடைக்கும். சரி வாங்க, இப்போ வளவலான்னு பேச வேணாம், நம்ம கடகடகன்னு வேலையை பார்ப்போம். கலர் அடிக்கிறது, வெள்ளை அடிக்கிறது, அப்புறம் வந்து டேட்டா வந்து இது பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த சிம்பிள் நேம் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இது நான் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து வேறு மாதிரி ஃபார்மெட்டில் போடுவோம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் ஏதோ அக்வர்டாக இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி மேலே கொஞ்சம் இன்சர்ட் பண்ணிக்கலாம் காலம், நம்ம ஃப்யூச்சரில் தேவைப்படும், ரைட்? ஸோ நான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வரைக்கும் வச்சுருக்கோம். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம். ஓகே, ஸோ நான் இந்த பக்கம் இன்சர்ட் பண்ணுறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு செல் இன்சர்ட். இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்ப்ரேஷன் எடுக்க போகிறோம் இல்லைங்களா? ஸோ அதுக்காக, ஸோ ப்ரைஸ் வந்து என்னாகுது, ப்ரைஸ் சேஞ்ச் என்னாகுது அப்படின்றத பார்க்குறதுக்காக, அதுக்கப்புறம் இன்சர்ட் கொடுக்குற மறுபடியும், அதுக்கப்புறம் வந்து ஓஐ சேஞ்ச் என்னாகுதுன்னு பார்க்குறதுக்காக, இதெல்லாம் ஒரே இதில் கொண்டு வந்துடலாம். இருந்தாலும் நம்ம வந்து டீட்டெயிலாக போடுவோம். ஸோ இன்டர்ப்ரிட்டேஷன் என்ன, ஸோ அதுக்கப்புறம் ட்ரெண்ட் என்ன, ஆக்ஷன் என்ன, ஸோ இந்த மாதிரி போட்டுங்க. ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் நான் அதை தான் கொண்டு வரப்போகிறேன். ஸோ அதாவது என்னென்னா ப்ரைஸ் சேஞ்சை கொண்டு வரோம், ஓஐ சேஞ்ச் கொண்டு வரோம், இன்டர்ப்ரிட்டேஷன், ட்ரெண்டு, அதுக்கப்புறம் ஆக்ஷன். ஸோ உண்மையிலே இதை சொல்லணுன்னா, இப்போ நான் க்ரியேட் பண்ணுற ஷீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3000 விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்க, யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டை நான் ஷேர் பண்ணுறேன், இது வந்து 3000 எனக்கு வந்து நீங்கள் சார்ஜஸ் பண்ணணும் அப்படின்றலாம் இருக்குது. பட் ஆனால் அதை நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ரைட்? ஸோ இது பண்ணியாச்சு, அடுத்து நம்ம வந்து இதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துடலாம். ஸோ மெர்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ டைட்டில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பெரி அப்படின்றது போடலாம். அதுக்கு ஃபார்முலாவே போடலாம். ஓகே, ஈக்குவல் டு பர் பேங்க் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி அஸ் ஆன் ஓப்பன் டபுள் கோட் அண்ட் டெக்ஸ்ட், ஸோ க்ளோஸ் டபுள் கோட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இந்த பேங்க் நிஃப்டி டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த செல்லை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கமா கொடுத்துருங்க. கமா கொடுத்துட்டு ஓப்பன் டபுள் கோட் டேட் ஐஃபன் மந்த் ஐஃபன் இயர் இயர் அப்படின்ற ஃபார்மேட்டில் போட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் அடிச்சிருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ணல, நம்ம ஃபார்முலா கொடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து அந்த இடத்துல என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அது வந்துடும். ஸோ நான் அது வந்து ஸ்ரைஸை வந்து ஒரு 18 வச்சுக்கிறேன், போல்டு பண்ணிக்கிறேன், கட்டம் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கலரை கொடுத்துருவோம், ஏதோ உங்களுக்கு பிடிச்ச கலர் கொடுத்துருங்க. ஓகேங்களா, ரைட்? ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஆஸ் ஆன் 2-9 இருக்குது. இப்போ நான் பேங்க் நிஃப்டியில் போயிட்டு நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பெரி சூஸ் பண்ணுறேன், 9th எக்ஸ்பெரி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 9 மாறிடும். ஸோ 9-9 அப்படின்றது மாறிடும், உங்களுக்கு இந்த 9th எக்ஸ்பெரியோட டேட்டாவும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ 1 by 1 நம்ம பண்ண ஆரம்பிப்போம்.
ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவை என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். நான் மறுபடியும் டேட்டா வேணுன்றதுக்காக செகண்டே போயிடுறேன். ஸோ ப்ரைஸ் சேஞ்ச் என்ன பார்ப்போம் நம்ம? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் அப்பாக இருக்கா டவுனாக இருக்கா அப்படின்றத நம்ம எதில் போய் பார்ப்போம்? நெட் சேஞ்சிலிருந்து பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ நெட் சேஞ்ச் ஏன்னா நமக்கு வந்து எல்டிபி வந்து மைனஸ் வேல்யூவில் போகாது. ஓகே, ஸோ நெட் சேஞ்ச் தான் மைனஸ் வேல்யூவில் போகும். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் கண்டிஷன் போட்டு ஓப்பன் டபுள் கோட் நெட் சேஞ்சை சூஸ் பண்ணி கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்ததுன்னா ப்ரைஸ் வந்து நம்ம வந்து அப்புன்னு போட்டுக்கலாம். ஸோ எல்ஸ் இப்போ வந்து ப்ரைஸ் வந்து மறுபடியும் நீங்கள் இஃப் கண்டிஷன் போட்டு அகெயின் எல்டிபி வந்து நெட் சேஞ்ச் வந்து லெஸ் தென் ஜீரோவாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து டவுன்னு போட்டுக்கலாம். ரைட், டவுனுக்கு அப்புறம் ஒரு கமா போட்டு டபுள் கோட்டை போட்டு விட்ருங்க, அவ்வளோதான், என்டர் அடிச்சிருங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி அப் டு எண்டு வரைக்கும் போட்டு விட்ருங்க. போட்டுட்டு இந்த சென்டர் பண்ணுறது, சைடு வைக்கிறது, லெஃப்ட் தள்ளுறது அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ இதோட சைஸ் வந்து நான் வந்து ஒரு 12 வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஓஏ சேஞ்ச் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ரைட், ஸோ சேம் ஃபார்முலா தான், நம்ம ஒன்றுமே மாற்ற போகிறதில்ல. ஓஏ சேஞ்சில் என்ன ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபார்முலாவை அப்படியே நம்ம காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து ஓஏ சேஞ்சை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஓஏ சேஞ்ச் எங்கே இருக்குது? நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது சேஞ்ச் இன் ஓஏ. அப்போ இதோட செல் வேல்யூ என்ன? ஐயில் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஜேன்ற இடத்துல ஐயின்னு மாற்றிடுங்க, போட்டு என்ட்ரு, அவ்வளோதான், போட்டு விட்ருங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து எது எது அப்பில் இருக்குது, எது எது டவுனில் இருக்குது அப்படின்றத நம்ம ஓஏ சேஞ்சில் வந்து பார்த்துட முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன். கண்டிஷன்ஸ் அப்படின்னு ஒரு டேப் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். சி லாங் லிக்விடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து இந்த கன்ஃபியூசன்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து கிளியராக மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி சி லாங் லிக்விடேஷன்னா என்ன, அதுக்கப்புறம் சி ஷார்ட் பில்டப்னா என்ன, சி லாங் பில்டப்னா என்ன, சி ஷார்ட் கவரிங். ஸோ சேம் இங்கே அதே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇக்கு வரப்போகுது. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், சிக்கு பதில் எல்லாமே பிஇன்னு மாற்றிடுறேன். ஸோ இது வந்து கால் ஆப்ஷன். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணேன்னா ப்ரைஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன ஆகும், சேஞ்ச் இன் ஓஏக்கு என்ன ரிசல்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ப்ரைஸ் டவுன் ஆகுது, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் டவுன் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து சிக்னல் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ட்ரெண்டு. ஓகே, ஸோ ட்ரெண்ட் என்ன வரணும்னா லாங் லிக்விடேஷன் வரணும். ப்ரைஸ் வந்து டவுன் ஆகுது ஆனால் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஷார்ட் பில்டப். ஓகே, ஸோ ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து லாங் பில்டப். ஓகே, ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்படின்னா ஷார்ட் அடித்தவங்க கவர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம், ஷார்ட் கவரிங். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் சொல்லியே தரமாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து ஆப்ஷன் செயினே எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதை வந்து கிளியராக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அது என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நம்ம. ரைட், ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் சேம் கான்செப்ட் தான், இது எல்லாமே அப்படியே தான் நடக்கும். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ இதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர் இண்டெக்ஸில் வந்து என்ன பண்ணணும், காலில் என்ன பண்ணணும், புட்டில் என்ன பண்ணணும். ஸோ இண்டெக்ஸில் லாங் லிக்விடேஷன் நடக்குது அப்படின்னா இண்டெக்ஸில் நம்ம செல் பண்ண போகிறோம். ஐ மீன் ஃபியூச்சரில் செல்ஸ், இண்டெக்ஸ் ஃபியூச்சர்னே வச்சுக்கோங்க. ஆர் ஸ்டாக்கு கூட இதே கண்டிஷன் தான், எதுவும் வித்தியாசம் இல்லை. காலையும் நம்ம என்ன பண்ணணும்னா செல் பண்ணணும், புட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா பை பண்ணுவோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆஃப் த மார்க்கெட் வந்து மார்க்கெட் வில் கோ டவுன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஷார்ட் பில்டப் நடக்குதுன்னா ஃபியூச்சரை வந்து செல் அடிக்கணும், காலையும் செல் பண்ணிக்கணும், புட்டை பை பண்ணுவோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பியரிஷ். ஓகே, ஸோ பியரிஷ் இது வந்து மாட்ரேட் பேரிஷ்க்கு பேரிங்னு போடுறேன். ஏன்னா நம்ம முத முதல்ல வேலை செஞ்ச இடம் பர்ச்சேஸு ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றதுனால அந்த பீரிங் பேரிங் அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம் தான் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் கூட. ஸோ அடுத்து வந்து லாங் பில்டப் நடக்குது அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து பை நடக்கும். ஓகே, ஸோ காலும் பை பண்ணுவாங்க, புட்டை செல் பண்ணுவாங்க. இது வந்து புல்லிஷ் ட்ரெண்ட், நீங்கள் வந்து பேரிஷ் ட்ரெண்ட்னு போட்டுடலாம், ஸ்ட்ராங் பேரிஷ்லாம் வேணாம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அடித்தவங்களாம் கவர் பண்ணுறாங்க அப்படின்னா இதுவும் அதே தான். ஸோ அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆஃப் த மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடரேட் புல்லிஷ். ஓகே, ஸோ இங்கே இப்போ நம்ம பார்த்தது வந்து கால் சைடில் பார்த்தோம் இல்லைங்களா, கால் ஆப்ஷனில் என்னென்ன நடந்துச்சுன்னா எப்படி எப்படிலாம் நடக்கும் அப்படின்றத பார்த்தோம். புட் ஆப்ஷனில் நடக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக இது ஒரு டாப்பிக்காக போடணும், இந்த வீடியோவில் போடுறது இது வந்து நியாயமே கிடையாது. ஸோ லாங் லிக்விடேஷன் நடக்குது அப்படின்னா புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பை பண்ணலாம், அதாவது ஃபியூச்சர் இண்டெக்ஸ் ஃபியூச்சர் பை, கால் ஆப்ஷன் பை, புட் ஆப்ஷன் செல். ஸோ இது வந்து என்ன ஆகும், மாடரேட் புல்லிஷ். ஓகே, ஷார்ட் பில்டப் நடக்குது அப்படின்னா புட்டில் ஷார்ட் பில்டப் நடக்குது அப்படின்னா இண்டெக்ஸ் பை, கால் ஆப்ஷன் பை, புட் ஆப்ஷன் செல். ஓகே, ஸோ இது வந்து பேரிஷ் ட்ரெண்ட். அதே மாதிரி லாங் பில்டப் நடக்குது அப்படின்னா செல் அடிக்கணும் இண்டெக்ஸை, காலை செல் அடிக்கணும், புட்டை பை பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் பேரிஷ், சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ட்ரெண்டு, தப்பாக போட்டேன்,
லாங் பில்டப் நடக்குது அப்படின்னா மாட்ரேட் பேரிஷ். ஓகே, ஸோ இது வந்து பேரிஷ் ட்ரெண்ட், மாட்ரேட் பேரிஷ் தான். ஸோ ஷார்ட் அடித்தவங்களாம் கவர் பண்ணுறாங்க, பொசிஷனை கட் பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது செல் ஆகும், அதாவது இண்டெக்ஸ் ஃபியூச்சர் செல் ஆகும், இதுவும் செல் ஆகும். இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஆகும், புட் ஆப்ஷன் பை ஆகும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட் ஷார்ட் அடிச்சவங்க கார் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மாட்ரேட் பேரிஷ் வரும், ரைட். ஸோ இதுதாங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயினோட நம்ம வந்து பார்க்க வேண்டிய வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் இருக்கணும் ஆப்ஷன் செயின் அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ என்னென்னலாம் நடக்கணும் அப்படின்றது தான் நீங்கள் கண்டிஷன்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ ப்ரைஸ் சேஞ்சு ஜீரோக்கு கீழே இருக்குது, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜீரோ கீழே இருக்குது அப்படின்னா லாங் லிக்விடேஷன் நடக்குது, ஃபியூச்சரில் செல் அடிப்போம், காலில் செல் அடிப்போம், புட்டில் பை பண்ணுவோம், மாட்ரேட் பேரிஷ். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி மெமரியில் வச்சுக்கணும் நம்ம எப்பயுமே, ரைட். ஸோ ஆப்ஷன் பண்ணுறவங்க, ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறவங்க, ஆப்ஷனில் பார்க்குறவங்க அப்படின்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டி டேட்டா தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ சேம் அப்படியே தான் நிஃப்டிக்கும் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ நான் நிஃப்டி ஏதாவது ஒன்றுக்கு பண்ணுறேன், ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்ததுனா நல்லா இருக்காது. ஸோ இன்டர்பிரிட்டேஷனில் போயிட்டு இப்போ நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் இன்டர்பிரிட்டேஷனில். இஃப் கண்டிஷன் போடுங்க, அண்ட் கண்டிஷன் போட்டுட்டு இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, நமக்கு வந்து ப்ரைஸ் அப் ஆகுது. ஸோ இங்கே வந்து கண்டிஷன்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வந்து லாங் லிக்விடேஷனுக்கு கிரியேட் பண்ணோம், அதாவது ப்ரைஸ் ஜீரோ கீழே இருக்கணும், சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஜீரோ கீழே இருந்தது அப்படின்னா நம்ம வந்து லாங் லிக்விடேஷன். ஸோ ப்ரைஸ் ஈக்குவல் டு இஃப் அண்ட் போட்டுட்டு நீங்கள் வந்து இது இந்த செல் ரெஃபரன்ஸை கொடுத்தாலும் சரி, அதாவது அப் டவுன்னு கொடுத்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் வந்து தனியாக ஃபார்முலா இதுக்கு என்ன கொடுத்தீங்களோ அதே ஃபார்முலாவை இங்கே கொடுத்தாலும் சரி. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம கண்டிஷன்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது லாங் லிக்விடேஷன்ஸ்க்கு பண்ண போகிறோம். ஸோ ப்ரைஸ் டவுன் ஆகணும், சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் டவுனாக இருக்கணும், அதாவது ஜீரோவாக இருக்கணும். ஸோ இஃப் அண்ட் நெட் சேஞ்ச் லெஸ் தென் ஜீரோ கமா சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லெஸ் தென் ஜீரோ அப்படின்னு இருந்தது அப்படின்னா நமக்கு அதுக்கு வந்து பேர் என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பேக்கெட் லாங் லிக்விடேஷன். ஓகே, ஸோ கண்டிஷன் ஒன்று எழுதியாச்சு, ரைட். ஸோ அதே மாதிரி கண்டிஷன்ஸ் டூ என்ன அப்படின்றத பாருங்கள். ஷார்ட் பில்டப் நடக்கணும் அப்படின்னா ப்ரைஸ் கம்மியாகணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகணும், ஐ மீன் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் இஃப் அண்ட் கண்டிஷன் போட்டுட்டு ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன, ப்ரைஸ் கம்மியாகணும் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், எங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டி டேட்டா ப்ரைஸ் வந்து கம்மியாகணும். ஸோ இது வந்து லெஸ் தென் ஜீரோ கமா சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும், க்ளோஸ் ப்ராக்கெட் டபுள் கோட் ஓப்பன் பண்ணி ஷார்ட் பில்டப், ரைட். ஸோ மறுபடியும் கமா போட்டுங்க, கண்டிஷன் ரெண்டு எழுதியாச்சு. ரெண்டாவது லாங் பில்டப்புக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து லாங் பில்டப் போகலாம். ஸோ இஃப் அண்ட் கண்டிஷன் போடுங்க. ஸோ என்னோட கண்டிஷன் பிரகாரம் இதை சூஸ் பண்ணுறேன், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும் கிரேட்டர் தென் ஜீரோ கமா அதே மாதிரி நமக்கு வந்து வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ சாரி வால்யூம் இல்லை, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதை வந்து ஐயில் இருக்குது, இப்போ நம்ம வந்து அதை கிளிக் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வந்து ஐ அப்படின்னு சூஸ் பண்ணி I15, ரைட். ஸோ 15 போட்டுடுறோம், இதுவும் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும். ஸோ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்படி இருந்ததுன்னா லாங் பில்டப் கமா. ஸோ ஃபைனல் கண்டிஷன் என்ன நமக்கு கால் சைடு, ஷார்ட் கவரிங். ஷார்ட் கவரிங்கோட ஃபார்முலா என்ன, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும், சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகணும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் இஃப் அண்ட் கண்டிஷன் போடலாம், இஃப் அண்ட் போட்டுட்டு ப்ரைஸோட இது வந்து நெட் சேஞ்ச் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல இருக்குது. ஸோ K15 கிரேட்டர் தென் தானே ஷார்ட், ஆமாம் கிரேட்டர் தென், இது வந்து லெஸ் தென், ப்ரைஸ் சேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் ஜீரோ கமா I15 வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அது வந்து டிக்ரீஸ் ஆகணும். ஓகே, க்ளோஸ் ப்ராக்கெட் கமா போட்டுங்க. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கவரிங். ஸோ அதான கண்டிஷன் ஷார்ட் கவரிங். ஓகே, கால் வந்து ஷார்ட் கவரிங் பண்ணுறாங்க, போட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஷார்ட் கவரிங் அப்புறம் ஒரு கமா போட்டு டபுள் கோட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க, ரைட். அவ்வளோதான், என்டர். ஸோ அப்படியே ஆட்டோ ஃபில் கொடுத்துருங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து பக்காவாக வந்துடும், ரொம்ப சிம்பிள் இல்லையா, பண்ண எல்லாமே சிம்பிள் தான். ஸோ எது இதில் லாங் பில்டப் நடக்குது, எது இதில் ஷார்ட் பில்டப் நடக்குது, எது இதில் லாங் லிக்விடேஷன் நடக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அடுத்து ட்ரெண்ட் ஆஃப் த மார்க்கெட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ ட்ரெண்ட் ஆஃப் த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன்ஸ் போடுவோம். இப்போ நம்ம என்ன ட்ரெண்ட் என்ன பா இங்கே கண்டிஷன்ஸ் பாருங்கள், ட்ரெண்ட் ஆஃப் த மார்க்கெட் என்ன, நமக்கு வந்து லாங் லிக்விடேஷனோ அல்லது வந்து ஷார்ட் பில்டப்போ நடந்ததுன்னா மார்க்கெட் வந்து பேரிஷில் இருக்கும், லாங் பில்டப்பு ஷார்ட் கவரிங் இருந்ததுன்னா புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரெண்டே கண்டிஷன் தான் இல்லைங்களா. ஸோ அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம் இங்கே, ஈக்குவல் டு இஃப். இப்போ வந்து நம்ம ஆர் கண்டிஷன் போடுறோம், இதுக்கு முன்னாடி அண்டு கண்டிஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூவும் ஒன்றா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும், இதில் ஏதாவது ஒரு வேல்யூ வந்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ரிசல்ட் வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆர் கம் போட்டமா, இப்போ வந்து இந்த இன்டர்பிரிட்டேஷனை சூஸ் பண்ணுறோம். ஈக்குவல் டு போட்டுட்டு லாங் லிக்விடேஷன் கமா கொடுத்து மறுபடியும் அந்த இன்டர்பிரிட்டேஷனை சூஸ் பண்ணி ஈக்குவல் டு கொடுத்து ஆர் ஷார்ட் பில்டப். இந்த ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக போடுங்க ஓகேங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை தான் இங்கே போடணும். மாற்றி கீற்றி ஸ்பேஸ் விட்டு போட்டோம்னா ஒர்க் அவுட் ஆகாது, அப்புறம் எனக்கு மட்டும் வரல அப்படின்னு சொல்லுவீங்க ரைட். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு கமா போட்டுட்டு பேரிஷ் அப்படின்னு போட்டுறோம். மறுபடியும் கமா போட்டு இஃப் கண்டிஷன் ஆர் கண்டிஷன் மறுபடியும் இன்டர்பிரேஷனை சூஸ் பண்ணி ஈக்குவல் டு போட்டு இப்போ லாங் லிக்விடேஷன் போட்டோம், ஷார்ட் பில்டப் போட்டோம். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது லாங் பில்டப்பாக இருந்தாலும் ஷார்ட் கவரிங்காக இருந்தாலும் புல்லிஷ் ட்ரெண்ட். ஸோ லாங் பில்டப் கமா மறுபடியும் அந்த செல்லை சூஸ் பண்ணி ஈக்குவல் டு ஷார்ட் கவரிங். எப்பயுமே டபுள் கோட் போட்டு ஷார்ட் கவரிங் போடுங்க. க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி கமா புல்லிஷ் அப்படின்னு போட்டுங்க. அப்புறம் கமா போட்டுட்டு டபுள் கோட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை போட்டு விட்ருங்க. ஸோ ஆட்டோ ஃபில் கொடுத்துருங்க, போல்டு பண்ணிவிடுங்க, எல்லாத்தையும் சென்டர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் பேரிஷ் இருக்கோ அதுக்கு நம்ம பை கொடுக்குறோம், எதெல்லாம் புல்லிஷ் இருக்கோ அதுக்கு நம்ம செல் கொடுக்க போகிறோம் ரைட். ஸோ அது என்னன்றதை இப்போ பார்த்துருவோம். ஸோ ஓகே, ஸோ ஈக்குவல் டு இஃப் ஆர் இஃப் இஃப் கண்டிஷன் தான் ஓகே. ஸோ இஃப் திஸ் ஈக்குவல் டு பேரிஷ்னு இருந்ததுன்னா நம்ம வந்து காலை வந்து செல் அடிக்க போகிறோம் ஓகே. ஸோ ஓப்பன் டபுள் கோட் சி செல் கமா இஃப் திஸ் ஈக்குவல் டு புல்லிஷ்னு இருந்தது அப்படின்னா டபுள் கோட் ஓப்பன் பண்ணி சி பை க்ளோஸ் ப்ராக்கெட் ரைட், இன்னொரு க்ளோஸ் ப்ராக்கெட் இல்லாட்டி கமா போட்டு டபுள் கோட் போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர் அடிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் சென்டர் பண்ணுறது சைடு பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து கால் சைடு முடிச்சிட்டோம், இதில் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் கொஞ்சம் கலரு அதெல்லாம் போடுவோம். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இது ரெண்டு செல்லையும் செலக்ட் பண்ணி, ஏன்னா அங்கே அப் டவுன் இதை தவிர வேறு எதுவும் வரப்போகிறதுல. ரைட் கிளிக் பண்ணி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போங்க. ஸோ ஆட் கொடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் கொடுத்து டெக்ஸ்ட் கண்டெயின் அப்படின்னு போட்டு அப்புன்னு இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து க்ரீன் கலர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறோம் ஓகே. ஸோ அகெயின் ஸோ ஆட் ரூல் கொடுத்துட்டு அகெயின் டெக்ஸ்ட் கண்டெயின் டவுன் இருந்ததுன்னா எனக்கு வந்து ரெட் கலர் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறோம், ரெட் கார்ட் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லைட்டாக வச்சுப்போம், ரொம்ப டார்க்காக வேணும், அசிங்கமாக இருக்கும். போல்டு கொடுத்து ஒயிட் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கா, வேணாம் பிளாக்கே இருக்கட்டும், டன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ எதெல்லாம் டன் எதெல்லாம் டவுனில் இருக்கோ அதெல்லாம் ரெட்டில் இருக்கும், எதெல்லாம் அப்பில் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட் பில்டப்புக்கு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் ரூல் கொடுக்குறோம் ஓகே. ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட் கண்டெயின் ஷார்ட் பில்டப் அப்படின்னு இருந்தது அப்படின்னா எனக்கு ரெட்டு கொடுத்துரு, போல்டு கொடுத்துரு, ஒயிட் கலரில் டெக்ஸ்ட் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த மாதிரி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுறோம், டன் கொடுத்துட்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கண்டெயின் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து லாங் பில்டப் அப்படின்னு இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து டார்க்கு க்ரீன் கொடுத்துரு, போல்டு ஒயிட் கலரில் கொடுத்துட்டு டன் கொடுத்துரு. ஸோ அடுத்து வந்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கண்டெயின் ஷார்ட் கவரிங் அப்படின்னு இருந்தது அப்படின்னா இதுக்கு வந்து நான் வந்து போல்டு கொடுத்துட்றேன், டன் கொடுத்துட்றேன் ஓகே. ஸோ ஷார்ட் பில்டப் எங்கே வருது எங்கே வரலையே அது வரைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கவரிங்க்கு அப்புறம் லாங் லிக்விடேஷன் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ டெக்ஸ்ட் கண்டெயின் லாங் லிக்விடேஷன் அப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வேறு கலர் கொடுத்துக்கலாம், போல்டு ஒயிட்டு டன். ப்ரைஸும் டவுனாக இருக்கணும், ஓஏயும் டவுனாக இருக்கணும் ஓகே. ஷார்ட் பில்டப் ஷார்ட் கவரிங் ப்ரைஸ் அப்பாக இருக்கணும், இது டவுனாக இருக்கணும். சும்மா இங்கே போட்டு பார்க்குறேன், ஃபார்முலாவை மாற்றி பார்க்குறேன், ஒர்க் ஆகுதான்னு. ப்ரைஸ் டவுன், சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டவுன் அப்படின்னா லாங் லிக்விடேஷன், ப்ரைஸ் டவுன் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப் அப்படின்னா ஷார்ட் பில்டப், ப்ரைஸ் அப் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப் அப்படின்னா லாங் பில்டப், ப்ரைஸ் அப் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டவுன் அப்படின்னா ஷார்ட் கவரிங் ஓகே, கரெக்டாக வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போங்க. டெக்ஸ்ட் கண்டெயின் பேரிஷ் அப்படின்னா எனக்கு வந்து ரெட்டு கொடுத்துரு, போல்டு டன். ஸோ ரொம்ப கலராக அடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம், ஆனால் அதுவே நல்லாயிருக்கு. ஆட் அனதர் ரூல், டெக்ஸ்ட் கண்டெயின் புல்லிஷ் அப்படின்னா க்ரீன் ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் செல் அந்த மாதிரி ஆக்ஷன். நீங்கள் வந்து கால் செல் புட்டு பை அப்படிலாம் கிடையாது, கால் செல் அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த பக்கம் நம்ம வரும்போது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே போயிட்டு நான் வந்து டெக்ஸ்ட் கண்டெயின் செல் அப்படின்ற வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ரெட்டில் வச்சுக்கோ ஓகே டன். பை அப்படின்ற வேல்யூ இருந்துச்சுன்னா க்ரீனில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறேன், டன் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்மளோட ஷீட்டை வந்து அழகாக ரெடி பண்ணிட்டோம் ரைட் ஓகே. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது
ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் என்ன பண்ணியிருக்கிறேனோ அதை அப்படியே நான் வந்து புட் ஆப்ஷனுக்கு கொண்டு வர போகிறேன், ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, நான் வந்து கடகடன் பண்ண போகிறேன், ஏன்னா டைம் தான் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ ஒன்றுமே இல்லை, சேம் கண்டிஷன் தான், சேம் ஃபார்முலா தான், எதையுமே நம்ம மாற்ற போகிறதில்ல. நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன் அப்படின்ற வேல்யூவில் என்ன என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபார்முலா க்ரியேட் பண்ணணும், ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ கடகடகடன் இந்த பக்கம் போட்டுடுறேன், போட்டுட்டு உங்களுக்கு வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன், ரைட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டோம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ப்ரைஸ் சேஞ்ச், ஓஏ சேஞ்சு நீங்கள் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, இந்த ரெண்டு செல்லு தேவையே இல்லை. ஸோ அதனால் நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன், டெலிட் கொடுத்துடலாம், ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கே, ஏன்னா அதை வச்சு நம்ம வந்து ரெஃபரன்ஸ் எதுவுமே பண்ணலை, ஓகே. ஸோ இந்த மாதிரி இருந்தாலே போதுமானது நம்ம, ரைட். ஸோ அப்போ தான் இடமும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த காலத்தை விட்டுருங்க, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கு பண்ணியாச்சு. ஸோ சேம் அப்படியே தான் நம்ம நிஃப்டிக்கும் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இப்போ எப்படி பேங்க் நிஃப்டிக்கு பண்ணணுமோ அதே மாதிரி நிஃப்டிக்கு பண்ணிவிடுங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட குரீஸை கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 3 முடிஞ்சிருச்சு, பார்ட் 4 வந்து இன்னும் நம்ம இந்த இன்னும் எப்படி இதை வந்து கொண்டு வரலாம், இது ரிலேட்டடாக நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம், ரைட். ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான நேரம், என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் போடுற எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுக்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன், ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன்.